ஹே ஐஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வெப் த்ரீல நியூ ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ தான் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேமெண்ட் வந்து கிடச்சிது. ஸோ April 11th வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 12 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் ஃபியூஸ் ஏர் ட்ராப் வந்து கவர் பண்ணியிருப்பேன். நான் ஒரு 2 டைம் தான் அந்த டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிப்பேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 டோக்கன் வந்து கிடச்சிருக்கு, அதோட ஒர்த் $10. ஸோ இமே யார் யார் ஜாயின் பண்ணிங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் Season 2 லைவில் இருக்குது நவ் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா லிஸ்டா ஏர் ட்ராப்னு செப்பரேட் வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் வந்துட்டு $26லேருந்து $310 முடிக்க லூட் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேமெண்ட். அண்ட் தேர்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இஜெட்ஆர்ஓ, அதாவது லேயர் ஜீரோக்கு பெருசாக நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சோம், பட் அவனும் வாயில் கொடுத்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான்ற அமௌண்ட் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு கைஸ். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஏர் ட்ராப்ஸையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைனிங்காக இருந்தாலும் சரி, அது மெயின் நெட் டாஸ்காக இருந்தாலும் சரி, டெஸ்ட் நெட் டாஸ்காக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுமாதிரி எல்லா அப்டேட்ஸ்க்கும் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூஸ்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தான் அந்த குட்டி பல் பண்ணி தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுங்க, அதுதான் என்னை வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களோட பைனான்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே கீழே வேலட்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப் கர்னரில் பார்த்தீங்கன்னா Web3 இருக்கும், ஜஸ்ட்டு Web3 அப்படின்றத வந்து டேப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ டேப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு Web3 வேலட்டுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ வேலட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுவா, இன்கேஸ் நீங்கள் நியூ யூசராக இருந்தால் ஒரு வேலட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க, பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க, பெட்டர் QR கோடாக பேக்கப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க கைஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா OPBNB வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா $1 வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், அதாவது $1.18 வந்து நான் டெபாசிட் பண்ணி இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு இதுவே போதுமானது தான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா காயினில் வந்து BNB இருக்கணும், பட் நெட்ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெட்ஒர்க்கை கிளிக் பண்ணி OPBNB அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு விட்ராவலில் பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ராவல் லிமிட்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வேலெட்டில் ஹோல்டு பண்ணேன், அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக $1 வந்து கொண்டு வந்துட்டேன் கைஸ். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டிஸ்கவர்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டாப் கார்னரில் ஏர் ட்ராப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏர் ட்ராப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன் கோயிங் ஈவெண்ட்ஸில் ஃபஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரிவோக்ஸ். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். 100 மில்லியன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்பாக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாயின் நோ அப்படின்னு எல்லோ கலர் பட்டனில் இருக்கும், அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு ஏர் ட்ராப் பேஜுக்கு வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சிக்னேச்சர் ரெக்வஸ்ட்டு கேட்கும். ஸோ சைன் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட வேலெட் வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆயிரும். ஸோ அடுத்து என்டர் இன்வைட் கோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்வைட் கோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இன்வைட் கோடையும் என்டர் பண்ணலாம், இல்லைன்னா டெலிகிராம்லேயே உங்களுக்கு இன்வைட் கோடு கொடுப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் நான் வந்து என்ன என்டர் பண்ணுறேன், GQYQLK அப்படின்றதான ஒரு இன்வைட் கோடு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் கைஸ். ஸோ செகண்ட் டாஸ்க் இது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டாஸ்க், லைக் சோசியல் டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிவோக்ஸையும் பைனான்ஸ் வேலட்டையும் வந்து நம்ம ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போயே தெளிவாக சொல்லிடுறேன், இந்த ரெண்டோட லிங்க்கும் உங்களுக்கு டெலிகிராமில் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரிவோக்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனா 50 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டேப் பண்ணுறேன். ஸோ டேப் பண்ணோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டைரெக்டாக டெலிகிராமில் இருக்கிறதான லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு கீழே என்டர் யுவர் எக்ஸ் ஹேண்டில்னு இருக்கல உங்களோட யூசர் நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் இதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி ஃபாலோ பண்ணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு உங்கள் யூசர் நேம் என்டர் பண்ணிட்டு சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை வந்து டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் 24 hours உங்களுக்கு டைம் எடுக்கும் இந்த டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகிறதுக்கு. ஏன்னா எனக்கு வெரிஃபை ஆகிறதுக்கு 24 hours வந்து டைம் எடுத்துச்சு கைஸ். ஸோ அது முடிக்க யாரும் இந்த நான் ஸ்க்ரீனில் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் அந்த ட்விட்டருக்குள்ளே போகிறது வெளியே வருது வெரிஃபை ஆகுதா வெரிஃபை ஆகலையான்றதை யாரும் வந்து பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க மென்ஷன் பண்ணாங்க 24 hours ஆகுன்றது. ஸோ இது செகண்ட் டாஸ்க். ஸோ தேர்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து செக்இன் பண்ணணும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், டுடே அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கா, ஸோ இதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. மேலே OPBNB நெட்ஒர்க் வந்து செலக்ட் ஆகிருக்காங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா $0.01 தான். நீங்கள் 10 நாள்னு பார்த்தா, நீங்கள் 14 டேஸ்க்கும் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் $0.14 தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸாகவே வந்து பே பண்ணுங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க கைஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு இது மாதிரி கன்ஃபார்ம்னு சுற்றினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் சென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி சுற்றலைனா டிரான்சாக்ஷன் சென்ட் ஆகல, நீங்கள் அகெயின் வந்து ட்ரை பண்ணணும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 100 மில்லியன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்பாக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் இப்போ சொன்ன விஷயத்தை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ட்விட்டர் டாஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு 24 hours வந்து டைம் எடுக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் உங்களோட ட்விட்டர் ஐடி என்டர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. டெய்லி செக்இன் பண்ணுறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க கைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்பில் வந்து இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஏர்ட்ராப்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா என்னை டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண பார்க்குறேன், ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்.